இல்லை போராட்டம் நடத்துறது அதெல்லாம் வந்து அதை தான் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்டத்துறையின் செயலாளர் தொடர்ச்சியாக 7 முறை கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறார். இப்போ நடைபெற்று கொண்டிருப்பதே ஒரு வகையிலான போராட்டம் தான். இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக ஒப்புதல் தரத்துக்கு ஆளுநருக்கு எந்த தடையும் இருக்காது என்று நாங்கள் கருதுகிறோம். சித்த மருத்துவத்திற்கு ஆளுநர் விரோதியாக இருக்க மாட்டார். சித்த மருத்துவம் அவருக்கு எதிர்ப்பான ஒன்றாக இருக்காது. இல்லை, நாங்கள் ரிட்டன் இது அதாவது 7 முறை தொடர்ச்சியாக கடந்த வாரம் வரை கூட 7 முறை தொடர்ச்சியாக அவருக்கு நாம் கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒப்புதல் தர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறோம். இதுவரை அவர் நேரடியாக துறைக்கு பதில் எழுதி இது அவர் கேட்ட அந்த எல்லா கிளாரிஃபிகேஷனுக்கும் நான் தேதி வாரியாக சொல்லியிருக்கிறேன். இந்தந்த வகையில் அது ஏற்கனவே இந்த மணி பில் அவருடைய ஒப்புதலை பெற்றுதான் வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க எத்தனை தடவை வந்து இதுக்கு பதில் கேட்டாங்க, எந்தெந்த தேதியில் பதில் அனுப்பியிருக்கிறோங்கிற தகவல் சொல்லியிருக்கிறோம். பதில் அனுப்புறதால் அந்த பதில் அவர்களுக்கு ஏற்புடைய பதிலாக இருக்கும் என்கின்ற வகையில்தான் தொடர்ந்து இதை ஒப்புதல் பெற்று தர வேண்டும் என்று சட்டத்துறையின் செயலாளர் அவர்கள் ஆளுநரின் செயலாளருக்கு 7 முறை கடிதங்களை எழுதியிருக்கிறார். இதுவரை இது மறுத்து அல்லது இது வேண்டாம் என்று இதுவரை பதில் வரவில்லை. நிச்சயம் இன்னமும் கூட எங்களுக்கான நம்பிக்கை சித்த மருத்துவத்திற்கு ஆளுநர் விரோதியாக இருக்க மாட்டார். சித்த மருத்துவம் அவருக்கு எதிர்ப்பான ஒன்றாக இருக்காது. எனவே தமிழ்நாட்டின் பெருவாரியான மக்களின் விருப்பமாக இருக்கிற இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு ஒப்புதல் தருவார் என்றே கருதுகிறோம். இல்லை, போராட்டம் நடத்துறது அதெல்லாம் வந்து அதை தான் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்டத்துறையின் செயலாளர் தொடர்ச்சியாக 7 முறை கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறார். இப்போ நடைபெற்று கொண்டிருப்பதே ஒரு வகையிலான போராட்டம் தான், சட்ட போராட்டம். இல்லை, அவரே இதில் எந்த மாதிரியான விதிமீறல் இருக்குன்னு சொல்லலையே. இல்லை, இப்போ அவங்க கேட்டது அதாவது நீட் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை இருக்குமான்னு கேட்டாங்க. நீட்டு இருக்கிற வரை அந்த முறையில் தான் இருக்கணும் பதில் சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான். அந்த வகையில் அவர் கேட்டதுக்கான பதிலை சட்டத்துறை இல்லை, இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் இசை பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கிறது. இந்த இசை பல்கலைக்கழகத்திற்கு மரியாதைக்குரிய ரோசையா அவர்கள் மேதகு ஆளுநராக இருந்தபோது தமிழ்நாட்டின் சார்பில் இசை பல்கலைக்கழகத்திற்கான வேந்தர் நியமனம் முதல்வர் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவித்து இதே போன்றதொரு அறிவிப்பு போனது. அப்போ அந்த ஆளுநர் வந்து ஒப்புதல் தந்திருக்கிறார். எனவே இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக ஒப்புதல் தரத்துக்கு ஆளுநருக்கு எந்த தடையும் இருக்காது என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இசை பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் தான் வேந்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இல்லை, அதுதான் நான் இப்போ தெளிவாக சொன்னேன். அதாவது தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்கள் அதனுடைய நிர்வாகத்திறனுள்ள நிறுவனர்கள் தான் வேந்தர்களாக இருக்கிறார்கள். நிர்வாகம் செய்கிற நிறுவனர்கள் தான் வேந்தர்களாக இருக்கிறார்கள். எனவே இதற்கான நிதி ஆதாரம் நிர்வாகம் எல்லாமே மாநில அரசு. மாநில அரசின் முதல்வர்கள் அதில் வேந்தர்களாக இருப்பதில் எந்தவித தவறும் இல்லை. யூஜிசியில் எந்த இடத்துலையும் கவர்னர் தான் வேந்தராக இருக்கணுங்கிற குறிப்பும் இல்லை, அது தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் இப்போ பிரசிடென்ட் வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம். பிரசிடென்ட் ஒரு 3 துறை வழியாக இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. ஆயுஷ், உயர்கல்வித்துறை, அதே மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை, இந்த 3 துறைக்குமான பதில்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆயுஷை பொறுத்த வரைக்கும் 2 தடவை கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த 2 தடவையும் அனுப்பியிருக்கிறோம். இதாக தொடர்ச்சியாக இப்போ நாங்கள் அவங்க கேட்ட எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸுக்கும் பதில் அனுப்பியிருக்கிறோம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.